இது உனக்கு தேவையா அப்படின்னு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, நம்ம எங்கே போகிறோம் அதெல்லாம் தெரியாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த துறைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆட்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தீங்க, அரசியலில் இருக்கீங்க, அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டாயம், அது உங்கள் பொழப்பு. அது தவிர வேலை வெட்டி இல்லாமல் ஒரு பெரிய கூட்டமே பார்த்துட்ருக்கலாம், எதுக்கு பார்க்கும் ஏன் பார்க்கணும்னு தெரியாமல் ஒரு கூட்டம் பார்த்துட்ருக்கலாம். இது வந்து அதுக்காக இதில் இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வச்சு இவர் பண்ணிட்டாரு. ஏன்னா இவருக்கு சோறு போடணும், சட்டை சாட்டை என்ன இவருக்கெலாம் இவங்களாம் சோறு போட்டு இவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோ நடத்திட்டுருக்காங்க. சரியா, இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை டெவலப் பண்ணதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஏன் சொத்துக்கொல்லி பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏன் சொத்துக்கொல்லி பண்ணிட்டு அப்படின்னா உங்கள் எல்லோரும் நீங்கள் உங்கவுங்க சொத்துக்கொல்லி பண்ணுங்கன்னு சொல்கிறது ஏன் சொத்துக்கொல்லி பண்ணுற வேலை. சரியா, ஸோ இப்படி எல்லோரும் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு தேவையா உங்கள் சோறுக்கு எதான வழியில் அந்த வழியை மட்டும் பாருங்கள். அதை விட்டுட்டு வேறு மற்ற இதெல்லாம் வீணாக பேசி உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது என்ன மேட்டர் எனக்கு தெரியாது. சரியா, இவர் பேச்சை கேட்கல அவர் பேச்சை கேட்கலனா இதை ஃபுல் நாலேஜ் எடுத்துகிட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் சோத்துக்கு என்ன வழி பண்ணுவீங்க, நீங்கள் என்றைக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ அல்லது வீட்டில் காய்கறி வாங்கி கொடுக்குறதோ சமையல் பண்ணி கொடுக்குறது, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தேவையான சாமான் பணம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற டைம், ஒய்ஃபு கொடுக்குற டைம், அம்மா அப்பா கொடுக்குற டைம், இது எந்த வகையில் இந்த நியூஸ் உங்களை வந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சரியா, இது ஒரு நியூஸ் பார்க்கலாம். அடுத்தால சசிகலா விடுதலை. சரியா, இது எந்த வகையில் உங்களுக்கு வந்து உதவ போகுது? இவங்க விடுதலாகி எனக்கு தெரியல, இன்டர்நெட்லேயே இப்படி ஒரு வீடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பண்ணுற இந்த வீடியோ நெட்டில் எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல, இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சோத்து போடுறதும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலை டெவலப் பண்ணதுக்கு என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுமோ அது மட்டும் பாருங்கள். அதை தவிர கண்ட குப்பையில் பார்க்காதீங்க. நமக்கு குப்பையாக இருக்குது, மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். சரியா, இந்த சேனலை நடத்தவங்களுக்கு இது ஒரு பணம், இவங்கள பற்றி பேசுனதால் இந்த பப்ளிசிட்டி ஒரு பணம். நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு வெறும் கெட்டது மட்டுமே நடக்கும். கண்ட குப்பையெல்லாம் உங்கள் மைண்டில் போட்டுட்டு சாகிறது மட்டுமே உங்கள் வேலையாக இருக்கும். சரியா, கேட்டவன் கேளு, இதுக்கும் திட்டுனவன் திட்டு, உனக்கு நான் சங்கு ஊதுறேன். சரியா, இது ஒரு கதை, அடுத்தில் வருவோம். எது தேவையில்லாமல் இந்த இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த நியூஸ் கேட்டுட்ருக்கா சொல்கிறேன். அடுத்த வரேன். இது ஒரு பெரிய மேட்ரு ஓடிட்டுருக்கு இல்லையா, அவன் மட்டும் இவன் வச்சுக்கிட்டான், இவன் மட்டும் அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு. எப்போவும் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனால் யாருக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒருத்தன் முன்னடி ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டான், அவன் முன்னடி இவங்கூட இருக்கான்னு கதை தான் உலகத்தில் எவ்வளோ பெரிய டாப் நியூஸ் அப்படி பார்த்தீங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்குன்னு எந்த டூடு லிஸ்ட்டும் கிடையாது. எது டூடு லிஸ்ட்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எனக்கு என்ன வேலைகள் இருக்குது, என் லைஃப்பில் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லாம் புறம்போக்காக அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் நெட்டில், அது அதே தெரியாமல் அந்த நெட்டில் வந்துடுவாங்க. அது தெரியாமல் அந்த நியூஸை கேட்பாங்க, அந்த நியூஸ் கேட்டு அதோடய ஃபுல் நாலேஜ் உள்ளே வந்துடும். இப்போ வனிதார் பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, முன்னாடி புருஷன், பின்னாடி புருஷன், இப்போ வர புருஷன், அது நடந்தது ரைட்டு. இவன் இப்போ யாரை கேட்டிருக்கான், அவன் பெருசு, அவன் பின்னாடியில் பெருசு, அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளை, அந்த கதை. இது ரெண்டு கூடல பஞ்சாயத்துக்கு வந்தவங்க யார், அவன் கதை, அவன் பின்னாடியில் கதை, அவள் யார், அவன் என்ன பண்ணான், இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம். இவெல்லாம் அந்த வெட்டி பேச்சு பார்க்குறது என்ன சந்தோஷமா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, எது சரி எது தப்பு, நான் யார் கூட ரைட்டு, அவன் இவா சப்போர்ட், அவள் சப்போர்ட், இவா கரெக்டாக, அவள் கரெக்ட். ஒரு நாள் இன்டர்வியூ பார்த்தா இவா கூட சப்போர்ட் பண்ணுவான், ஒரு நாள் இன்டர்வியூ பார்த்தா அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவான். இதில் ஊடியில் வந்து இவளுக்கு தேவையாக ஊடியில் வந்து பேசுறதுக்குன்னு அவளுக்கு சப்போர்ட். நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ இருக்குல்ல, அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன், ஏன்னா உருவே நம்மளை கேட்க மாட்டேன். அந்த சோசியல் மீடியாவில் அங்கங்கே கேட்டு தான் ஜட்மெண்ட் போட முடியும், பதில் எழுத முடியும். அது பாருங்கள், 1200 வேலை ஜோலி இல்லாமல் அவ்வளோத்தையும் கீழே டைப் பண்ணியிருக்கான். ஸோ இவன் அவனை திட்டும், அவனை திட்டும், பின்னாடி ஒரு லைக்கு போட்டு, அதாவது வீடியோ பார்க்கறதுக்கான சொல்லிட்டு இங்கே ஒரு கமெண்ட் போட்டு. சரி, அது ஃபுல்லாக பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மேட்ரு. என்ன பண்ண முடியும், எதுக்கு தேவையா, இது அது ஒரு கதை. அடுத்தல இங்கே வந்தாச்சு, முருகனை இழிவுபடுத்திட்டார் கருப்பர் கூட்டம், ரைட்டா. சரி, இது சாமி உங்களுக்கு அதான் உயிர் அந்த மாதிரி விஷயங்கள் வழிபடுறவங்க அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு
நீங்கள் இன்னொரு 10-80 வருஷம் கத்திக்கிட்டு நீங்கள் செத்து போயிடுவீங்க, அடுத்த இன்னொருத்த அடுத்த நம்ம புள்ளியில் ஒரு 80 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் கத்திட்டு அது செத்து போயிடும். நம்ம நம்ம அம்மா அப்பா எல்லாம் அவங்க ஒரு 60-70 வருஷம் கத்திட்டு அவங்களும் செத்து போயிட்டாங்க. தாத்தா பாட்டிலாம் அவங்க ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அவன் செத்து 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 போயிட்டாங்க. தாத்தா பூட்டங்கிட்ட இன்றைக்கி இந்த 50-60 வருஷம் நீ எதையாவது பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு அது கிடையாது இது கிடையாது வரலாறு என்ன சொல்லித்தருமா மாதிரி சொல்லிச்சா அது சொல்லிச்சான்னு என்னத்தையாவது பேசிட்டு கேட்டு நம்மளும் செத்து போகிறோம். உலகம் இப்படியே தான் இருக்கும், நடக்கிறது இப்படியா இருக்கும், கடவுள் அப்படி தான் இருப்பார், அடுத்த அடுத்த நம்ம வர ஜென்மம் அது கிடைச்சிட்ருக்கோம். ஸோ நான் என்ன பார்வையில் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு யாருக்கும் புரிஞ்சா அதை பற்றி பேசுங்க. இதில் 2 மணி நேரம் திட்டத்துக்கு வருவான் அவன், அதோட கடைசி திட்டத்தை தான் சங்கம் அவனுக்கு. எனக்குன்னு சில மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். எங்கேயாவது நீ எதாவது பார்த்தனா எதுக்கு பார்க்குற ஏன் பார்க்குறேன்னு சொல்லு. சம்பந்தம் இல்லாமல் எவனாவது கார்ட்டூனை குட்டி கொண்டு பெரிய 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 ஜம்பவான் ஆக்கி விட்டுருவாங்க, சரியா? ஸோ அதுக்கு ஒரு கோஷ்டி, அதுக்கு ஒரு கோஷ்டி, வெட்டி பேச்சு. எடிட்டிங் வேலை பண்ணதாம், எடிட்டிங்க்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு சோர் பண்ணணும். ஃபிட்டரை வேலை பார்க்கையா ஃபிட்டருக்குள்ளே சோல் பண்ணு. சேல்ஸ்மேனாக இருக்கியா, சேல்ஸ் எப்படி டெவலப் பண்ணதை பாரு. அது சோத்துக்கு வழியில் எக்ஸ்ட்ரா ஏதாவது பொழைப்புக்கு நம்ம எதாவது பண்ண முடியுமா, சோறு கிடைக்குமா, அந்த விலையை பாருங்கள். முருகருக்கு வந்து யாருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னு, உனக்கு யார் சோறு போடுவா? ஓகே, இன்றைக்கி பொண்டாட்டிக்கு சண்டை, பொண்டாட்டி எப்படி பேச தெரியாது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் படிங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ண படிங்க, நம்ம ஹெல்த்தை எப்படி சரி பண்ணணும் அந்த விஷயங்கள் படிங்க, நம்ம செய்கிற பிஸ்னஸில் இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது, எல்லாம் எங்கேயாவது ஒரு சேல்ஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம் அல்லது பார்கெயின் பண்ணுவோம் ஏதாவது, அதை எப்படி படிங்கன்னு படிங்க. எங்கேயாவது வாழ்க்கையில் உருப்படுறது படிங்க, சமையல் எப்படி பண்ணுறது படிங்க, சத்துள்ள பொருள்கள் சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இல்லையா. எனக்கு இது இதை நீங்கள் முருகரை காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்க, இன்னொரு 30-40 நீங்கள் சித்து பிறகு முருகரை அடுத்தல வேறு யாராவது வந்து காப்பாற்றணும். இதுக்கு மட்டும் நம்ம பாட்டம் முப்பாட்டம் முருகரை காப்பாற்றிட்டு இருந்தாங்க, இதுக்கு வரப்போகிற நம்ம பேர குழந்தையும் முருகரை காப்பாற்றுவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 4 நாள் கத்திட்டு செத்து போக வேண்டியதான் வேறு ஒன்று அடுத்தால இருந்து கோஷ்டிங்க, ரைட்டா? அதாவது இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் இல்லை, என்ன பார்க்கக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு முதல்ல தெரியணும், அதுதான் அவங்களை காப்பாற்றும். ஸோ எவ்வளவு வந்து வேலை சூழி இல்லாமல் மக்களுக்கு எங்கே போகிறேன்னு தெரியாமல் என்னத்தையாவது புரட்டி 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 பார்த்துட்டு அப்படியே அது அந்த ஒரு ஒரு அடிமை, சோசியல் மீடியா அடிமையாக இருக்கிறது. முதல்ல வந்து டிவி அடிமை, பொலிட்டிஷியன்ஸ்க்கு அடிமையாக இருக்கிறது, நடிகர்களுக்கு அடிமையாக இருக்கிறது, இப்போ வந்து சோசியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட்டு, செக்ஷுவல் உள்ள மேட்டர்ஸு, ரொமான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் அசிங்க அசிங்கமாக பார்க்குறது. இதில் ஃபுல்லாக அடிமையாகிட்டே இருந்துட்டு கடைசியில் ஒரு நல்ல அம்மாவாக இருக்காமல், நல்ல அப்பாவாக இருக்காமல், நல்ல மகனாக இருக்காமல், நல்ல அண்ணன் தங்கச்சியாக இல்லாமல் எந்த வகையிலையுமே நம்ம வந்து நம்மளை என்றைக்கு டெவலப் பண்ண நினைக்குமோ எப்படி இல்லாமல் நம்மளை டெவலப் பண்ணலாம், அதுக்காக நம்மளை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கண்ட குப்பையெல்லாம் நம்ம பார்க்கணுமா சொல்லுங்கள், எவ்வளோ அசிங்கமான விஷயம். அதோட நம்ம வாழ்க்கைக்கு சங்கு இருக்குது, சரியா? ஸோ எவனுக்கு புரியுதோ புரியட்டும், புரியாதோ நாசமாக இதையும் பார்த்துட்டு நாசமாக போகும், ரைட்டா? அடுத்தல வரேன். இந்த பட்டிமன்றம், நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, சரி? எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன மாதிரி பட்டிமன்றம் கொஞ்சம் ஒரு இன்டெலெக்சுவலாக பார்க்கிங்க வைக்கிங்க, ஒரு சின்ன மைண்டுக்கு ரெண்டு கொடுக்குறோம், நான் அது என்னன்னு சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் இவங்க 2-3 பட்டிமன்றம் சும்மா அங்கங்கே பார்க்கும்போது எல்லாமே சும்மா டபுள் மீனிங்கு அந்த மாதிரி அசிங்கமாக அந்த மாதிரி தான் கொஞ்சம் வரும். அதுதான் அவங்களோட டாமினேஷன் இருக்கும், குட்டி கொண்டு அந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்துறது, சரி? ஸோ எங்கேயாவது இவர் எங்கேயாவது வந்தார் வச்சார் பேசினார் 4 பட்டிமன்றம் பண்ணால் பேசிட்டு போயிட்டாங்க, உங்களோட சிந்தனை தூண்டுற மாதிரியும் உங்களுக்கு சோறு போடுற மாதிரியும் உங்களோட லைஃபுக்கு வந்து உதவுற மாதிரியும் உறவுக்கு உதவுகிற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன படிக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேட்கணும். நீங்கள் கேட்டுக்காங்க, உங்களுக்கு ஓகேன்னு அதை பாருங்கள். இது ஜஸ்ட் உங்களோட நாலேஜ்க்காக கொடுக்குறேன். அடுத்தால் அவர் வந்துட்டார், அவ்வளோ வெறும் அவ்வளோ ஒப்பீனியன் வச்சுருப்பான் அவர் கண்டா, ஆனால் இவர் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரியா? யாரும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்லவரா கெட்டவரா அந்த கதைக்கு நம்ம போகலை, நான் அந்த கதைக்கும் வரலை. நமக்கு தேவையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையான பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக பாருங்கள், தேவை இல்லாமல் பார்க்காதீங்க. உங்கள் டூடு லிஸ்ட்டில் இன்றைக்கி நான் அணைக்கு எந்திரிச்சுன்னா சுவாமி நித்யானந்தா இவரோட 5 வீடியோ பார்க்கணும். டிக்டாக்ல எவா எவா கூட எப்படிலாம் பேசினாங்க, படித்தாங்க, பாட்டு படித்தாங்க, அது பார்க்கணும். அது அரசியல் நாளைக்கு என்ன அடைஞ்சு பார்க்கணும். ஸ்பெஷலாக வனிதா, விஜயகுமார், மற்ற இவங்க எல்லோரும் அவங்க நிலைமை என்னாச்சு, இன்றைக்கி புதுசாக யார் யார் கூட இருக்காங்க, நீங்கள் என்ன சண்டை வந்திருக்கு, கடைசி நியூஸ் என்ன இப்படின்னு நீங்கள் காலையில் ஒரு டூடு லிஸ்ட் எழுதிட்டு வந்து இது பாருங்கள். நைட்டில் இது படுங்க, இன்றைக்கி காலையில் படு, நான் காலையில் இருந்துச்சுன்னா இது படு, இது பார்க்கணும், சுவாமி நித்யானந்தூர் 2 வீடியோ பார்க்கணும், அரசியலுக்குள்ள இது பார்க்கணும், சசிகலா ரிலீஸ் ஆட்டான்னு பார்க்கணும், இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணாங்க பார்க்கணும்,
கருப்பர் கூட்டம் முருகருக்குள்ள முருகருக்கு என்ன ஆபத்து நடந்துச்சு, அவரை இன்னும் யார் காயப்படுத்தினாங்க, இன்னும் நம்ம அரசியல் தலைவர்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பாருங்கள். இல்லை லிஸ்ட்டே கிடையாது சும்மா வந்து பார்த்துட்டுருக்குன்னா அதை தான் நான் சொல்கிறேன். மாறி மாறி சரியா ஒரு கூட்டம் அங்கே பேசி இங்கே பேசி எந்த பேசி உருப்படுறதுக்கு வழியே பாருங்கள். ட்ராலு எவ்வளோ இது பிளான் பண்ணி இந்த பிகேனூட்ஸ் ஏருக்கு வந்து இவனுக்கு கேவலமான ஒரு பொழப்பு உணலுக்கு ரைட்டா, ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தன் வச்சுட்டான், ஒருத்தன் பொண்டாட்டி அவள் போயிட்டான், ஊழல் இவா பேசினா அவள் போய் இழுத்து போட்டுட்டு, அதாவது பிளான் பண்ணி உங்கள் கூட பேசுன்னு கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி பள்ளியை பின்னாடி போயிட்டானோ, அந்த மாதிரி இவனுக்கு பொழப்பு சரியா. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், எங்கேயாவது பணம் சம்பாதிக்கணும், உனக்கு எது நல்லதுன்னு காட்டுறது முக்கியம் இல்லை, அவனுக்கு எது சோறு போடும், மக்கள் எதை பார்ப்பாங்க, எதை பார்க்கணும் அவன் என்ன பணம்னே தெரியாமல் சுற்றிட்டுருக்கான், அதனால் இதை பார்ப்பான் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ நாலேஜை கொடுத்து. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது தெரிஞ்சு நீ பண்ணுனா ஓகே, தெரியாமல் பண்ணால் முழிச்சிக்கா, அதுக்கு தான் இந்த வீடியோ.